நேரம் மீண்டும் உங்களை சந்திப்பது மிக்க மகிழ்ச்சி அடைகிறோம். கடந்த சில வாரங்களில் நடைபெற்ற நிகழ்ச்சியின் மூலமாக நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பீர்கள்னு நாங்கள் நம்புகிறோம். நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டிருந்தால் எங்களை உற்சாகப்படுத்தும் விதமாக கீழே இருக்கும் தொலைபேசி இலக்கங்கள் மூலமாக எங்களோடு தொடர்பு கொண்டு உங்கள் அனுபவங்களை எங்களோடு பகிர்ந்து கொள்ளுங்கள். இப்பொழுது நம்முடைய சபையின் சின்ன சிறார்கள் தேவனை மகிமைப்படுத்தி உங்கள் கண்களுக்கு விருந்தாக உங்கள் சபைக்கு இனிமையாக ஒரு கோலாட்ட நடனத்தை உங்கள் முன் வைப்பார்கள். பார்த்து மகிழுங்கள். பாருங்கள் இதுவரை கண்டு வந்த எத்தியரோடு
உங்கள் விடுதலையின் நேரம் இந்த தொலைக்காட்சி நிகழ்ச்சியின் ஊடாக உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறோம். கடந்த வாரங்களில் நீங்கள் கேட்ட தேவ செய்தியானது உங்களுக்கு நிச்சயமாகவே ஆசீர்வாதமாய் இருந்திருக்கும். இந்த நாளிலுமாய் தேவனுடைய வார்த்தைக்கு ஆதாரமாக மார்க்கு எழுதின சுவிசேஷம் 5:25 வாசிக்க கேட்போம். அப்பொழுது 12 பெரும்பாலுள்ள ஒரு ஸ்திரீ அநேக வைத்தியர்களால் மிகவும் வருத்தப்பட்டு தனக்கு உண்டானவை எல்லாவற்றையும் செலவழித்தும் சற்றாகிலும் குணமடையாமல் அதிக வருத்தப்படுகிற பொழுது இயேசு கிறிஸ்துவை குறித்து கேள்விப்பட்டு, நான் அவருடைய வஸ்திரங்களை ஆகிலும் தொட்டால் சொஸ்தமாவேன் என்று சொல்லி ஜனக்கூட்டத்துக்குள்ளே அவருக்கு பின்பாக வந்து அவருடைய வஸ்திரங்களை தொட்டாள். உடனே அவளுடைய உதிரத்தின் ஊரல் நின்று போயிட்டு அந்த வேதனை நீங்கி ஆரோக்கியம் அடைந்ததை அவள் தன் சரீரத்தில் உணர்ந்தாள். அருமையான தேவ பிள்ளையே, இந்த நாளில் ஒரு சகோதரி 12 பெரும்பாடு உள்ளவளாய் உதிரத்தின் ஊரல் சற்றானும் நிற்காதபடி தொடர்ந்து அந்த உரிதம் போறதுனாலே அவளுடைய சரீரம் பலவீனப்பட்டவளாய் வியாதிப்பட்டவளாய் ஒரு சாதாரண பெண் வாழுகிற வாழ்க்கை வாழ முடியாதபடி அநேக வேதனைகளை சுமந்தவளாய் அவள் வாழ்ந்து கொண்டிருக்கிற வேளையிலே தான் இந்த இயேசு கிறிஸ்துவை குறித்து கேள்விப்பட்டாள். இந்த வசனம் வாசிக்கிற போது அந்த வசனம் சொல்லுகிறது, அவள் அநேக வைத்தியர்களாலே, அங்கே பார்க்கிறோம் அந்த வசனத்தை பார்க்கிற போது, அவர் அநேக வைத்தியர்களாலே மிகவும் வருத்தப்பட்டு தனக்கு உண்டானவைகள் எல்லாவற்றையும் செலவழித்தும் சற்றேனும் குணமாகவில்லை. வைத்தியரிடத்தில் போய் அவள் மருந்துக்காக அந்த தன்னுடைய வியாதி சுகமடைய வேண்டும், அந்த ஆரோக்கியத்தை தான் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக சொத்துக்கள் எல்லாவற்றையும் விற்று வைத்தியருக்கு செலவழித்தும் அவள் சற்றேனும் குணமடையாமல் அநேகமாக அதிகமாய் வேதனைப்பட்டாள் என்று பார்க்கிறோம். இன்றைக்கு இப்படியான சூழ்நிலையில நீங்கள் அநேகர் வாழ்ந்து கொண்டிருக்கலாம். வியாதியின் நிமித்தம், வேதனையின் நிமித்தம் வைத்தியரிடத்திலே போய் அநேக மாத்திரைகளை அநேக மருந்துகளை வாங்கி சாப்பிட்டும் உங்களுக்கு எந்த விதமான சுகமும் இல்லாதபடி ஆரோக்கியம் இல்லாதபடி இன்றைக்கும் நீங்கள் கண்ணீரோடு வேதனையோடு என்னை விடுவிப்பார் யார் என்ற ஏக்கத்தோடு இருக்கலாம். இந்த பெரும்பாலுள்ள ஸ்திரீனுடைய வாழ்க்கையிலே அப்படித்தான். அவளுடைய வியாதி 12 அவளுக்கு ஆரோக்கியம் இல்லை, சுகம் இல்லை. எல்லா வைத்தியர்களிடம் போயும் அந்த மருந்து மாத்திரைகளை எடுத்தும் அவளுடைய வாழ்விலே சற்றேனும் குணமடையவில்லை என்று வேதம் சொல்லுகிறது. எல்லோராலும் கைவிடப்பட்ட நிலை, வைத்தியர்களால் கைவிடப்பட்ட நிலை, சமுதாயத்தினால் ஒதுக்கப்பட்ட ஒரு நிலை. அருமையான தேவ பிள்ளையே, அந்த நிலையிலே தான் வேதம் சொல்லுகிறது அவள் இயேசு கிறிஸ்துவை குறித்து கேள்விப்பட்டாளா. இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே நாம் ஒதுக்கப்பட்ட நிலையிலே, கைவிடப்பட்ட ஒரு நிலையில இருக்கிற போது நம்மை விடுவிக்க வல்லமை உள்ள ஒரே தெய்வம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தான். இந்த 12 பெரும்பாலுள்ள ஸ்திரீயுடைய வாழ்க்கையிலே பார்க்கிறோம், அவள் இயேசு கிறிஸ்துவை குறித்து கேள்விப்பட்ட பொழுது அவள் சொல்லுகிறாள், நான் அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டால் ஆகிலும் நான் சொஸ்தமாவேன். மருந்து மாத்திரை செய்யாத ஒரு காரியத்தை இயேசு கிறிஸ்துவுடைய பிரசன்னம் செய்யும் என்பதை அவள் அறிக்கை பண்ணினால் உணர்ந்தால் அதை அறிந்திருந்தாள். நீங்கள் கேட்கலாம், இயேசு கிறிஸ்துவை குறித்து இவள் இப்படி சொல்வதற்கு இயேசு கிறிஸ்து எப்படிப்பட்டவர் என்று இவள் எப்படி அறிந்தாள்? இவள் வாழ்ந்த நாட்களிலே இயேசு கிறிஸ்து ஜனங்களை தொட்டு அநேக வியாதிகள் இருந்து அவர்களை சுகமாக்கினார். இயேசு கிறிஸ்து குருடர்களை பார்வையடைய செய்தார், முடவர்களை நடக்க செய்தார், ஊமைகளை பேச செய்தார்,
அருமையான தேவ பிள்ளையே, குஷ்டரோகிகள் சொஸ்தமடைந்தார்கள், மரித்தவர்கள் உயிரோடு எழுந்தார்கள், இயேசு கிறிஸ்து அற்புதம் செய்கிறார், அதிசயத்தை செய்கிறார், ஜனங்களை விடுதலையாக்குகிறார், பிசாசின் பிள்ளிசுனிய கட்டுக்கள் இருக்கிற ஜனங்களை அவர் விடுவிக்கிறார் என்பதை கேள்விப்பட்டால் அப்போதுதான் இவளுக்குள்ளே ஒரு நம்பிக்கை வந்தது, ஒரு விசுவாசம் வந்தது. 12 வருடமாய் நான் இவ்வளவு அவஸ்தைப்படுகிறேனே, இந்த பெரும்பாடினால், இந்த உரிதத்தின் ஊழலினால் என்னுடைய வாழ்க்கையிலே சந்தோஷத்தை இழந்தேன், சமாதானத்தை இழந்தேன், சொத்துப்பத்தை இழந்தேன் என்று அவர் தனக்குள்ளே அங்கலாய்த்துக் கொண்டிருந்த வேளையில்தான் இயேசு அற்புதம் செய்கிறார், அதிசயம் செய்கிறார், வல்லமை உள்ளவர் என்பதை அவள் கேள்விப்பட்டிருக்க வேண்டும். அந்த வேளையிலே அவளுக்குள்ளே தான் தீர்மானம் பண்ணினார், நான் போய் இயேசுடைய வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டாலாகிலும் நான் சொஸ்தமாவேன். இன்றைக்கு பாருங்க, நீங்கள் இப்படிப்பட்ட சூழ்நிலையிலே கடந்து போகலாம், இப்படிப்பட்ட வியாதியின் பாதையிலே உங்களுடைய வாழ்க்கை கடந்து கொண்டிருக்கலாம், ஒரு தனிமைப்படுத்தப்பட்ட நிலை, எவ்வளவு மருந்து மாத்திரைகள் எடுத்தும் உங்கள் வாழ்க்கையிலே சற்றாயினும் குணமாகாத ஒரு நிலை, போராட்டம், இப்படியே இந்த வியாதியிலே மறுத்து போய்விடுவேனோ என்று சொல்லி ஒரு ஏக்கம், இப்படியான சூழ்நிலைகளை நீங்கள் போகலாம். ஆனால் நான் இன்றைக்கு ஒரு நற்செய்தி உங்களுக்கு சொல்லுகிறேன், இந்த பெரும்பாடுள்ள ஸ்திரீ எப்படி விசுவாசித்தாலோ, இயேசு கிறிஸ்துவின் வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டாலாக நான் சொஸ்தமாவேன் என்று அவள் விசுவாசித்தாலோ, அதே வண்ணமாய் நீங்கள் இன்றைக்கு இருக்கிற இடத்துல இருந்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்னை விடுவிப்பார், அவருடைய கரம் என்னை தொட்டு குணமாக்கும் என்று சொல்வீர்களானால் நான் ஜெபம் பண்ணுகிற போது அந்த சுகத்தை நீங்கள் பெற்றுக் கொள்வீர்கள். எங்களது சபையிலே அநேகர் கேன்சரிலிருந்து சுகமாக்கப்பட்டிருக்கிறார்கள், கிட்னி ஃபெயிலியரிலிருந்து அவர்கள் ஹீல் பண்ணப்பட்டிருக்கிறார்கள், அவர்கள் அநேக வியாதிகளிலிருந்து விடுதலையாக்கப்பட்டிருக்கிறார்கள், அநேக பில்லிசூனிய கட்டுகளிலிருந்து பிசாசின் தந்திரங்களிலிருந்து தேவன் விடுதலையாக்குகிறதை நான் கண்ணூடாக கண்டிருக்கிறேன். அருமையான தேவ பிள்ளையே, இந்த தேவ செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிற அருமையான தேவ ஜனமே, உன்னுடைய வாழ்க்கையிலே நீ பிசாசின் பிடியிலே இருக்கலாம், வியாதியின் கட்டிலே இருக்கலாம், நோவிலே இருக்கலாம், வேதனையிலே இருக்கலாம், தரித்திரத்திலே இருக்கலாம். நான் சொல்லுகிற ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வேதம் சொல்லுகிறது நேற்று இன்று என்றும் மாறாதவராய் இருக்கிறார், அவர் நன்மை செய்கிறவராய் சுஜித்திருந்தார் என்று பார்க்கிறோம். ஆகவே இந்த நாளிலே நீங்கள் அவரை விசுவாசிப்பீர்களானால் தேவனுடைய மகிமையை காண முடியும். அருமையான தேவ பிள்ளையே, இருக்கிற இடத்துல இருந்து தேவனை நீங்கள் நோக்கி பார்ப்பீர்களானால் இயேசு கிறிஸ்து நிச்சயமாகவே உங்களை விடுதலை ஆக்குவார். உங்கள் குடும்பத்திலே ஆரோக்கியம் வரும், உங்கள் குடும்பத்திலே சமாதானம் வரும், உங்கள் சரீரத்திலே ஆரோக்கியத்தை பார்ப்பீர்கள், சுகத்தை பெற்றுக் கொள்வீர்கள், ஒரு நொடி பொழுதிலே உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற நெருக்கங்கள் விடுதலையாக்கப்படும். அருமையான தேவ பிள்ளையே, அவர் நம்மை வாழ வைக்க வந்த தெய்வம், அவர் நம்மை அரவணைக்கிறவர். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வேதம் சொல்லுகிறது மெய்யாகவே குமாரன் இயேசு விடுதலையாக்கினால் விடுதலையாவீர்கள். ஆண்டவர் உங்களை விடுதலையாக்க வந்திருக்கிறார். நான் உங்களுக்காக ஜெபம் பண்ணட்டும், இந்த வேளையிலே நீங்கள் அவரை விசுவாசிப்பீர்களானால் கண்களை மூடி கரங்களை உயர்த்தி ஆண்டவரே என்னுடைய வியாதிகளுக்கு முதலாவது எனக்கு விடுதலை தாரும், என்னுடைய சரீரத்தில் ஒரு ஆரோக்கியத்தை காண வேண்டும், நீர் உம்முடைய தழும்புள்ள கரத்தை என்மேல் வெய்யும் ஆண்டவரே, வேதம் சொல்லுகிறபடி உம்முடைய தழும்புகளால் குணமானோம் என்று சொல்லுகிறீர்களே ஆண்டவரே, உம்முடைய தழும்புள்ள கரம் என்மேல் வரட்டும் என்று நீங்கள் சொல்லும் போது அந்த அற்புத சுகத்தை பெற்றுக் கொள்ள முடியும். நான் இப்போது உங்களுக்கு முதலாவது வியாதிக்காக ஜெபம் பண்ண போகிறேன், அதற்கு பின்பதாக உங்கள் சமாதானத்துக்காக ஜெபம் பண்ண போகிறேன், அது மட்டுமல்ல உங்கள் தேவைகள் சந்திக்கப்பட, உங்கள் தரித்திரங்கள் நீங்க, உங்கள் வாழ்க்கையிலே சமாதானம், சந்தோஷம், ஆரோக்கியம் உண்டாக நான் ஜெபம் பண்ண போகிறேன். முதலாவது உங்களுக்கு வியாதி இருக்குமானால் வியாதி உள்ள இடங்களில் உங்கள் கரங்களை வையுங்கள். அது எப்படிப்பட்ட வியாதியாக இருந்தாலும், தீராத கொடிய வியாதிகளாக இருந்தாலும், கேன்சராக இருந்தால் கூட என்னுடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த வேளையில் உங்களுக்கு சுகம் தருவார். நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களாக கரங்களை வையுங்கள், நான் உங்களுக்காக ஜெபிக்கிறேன். அன்பு மகா இருக்கிறதன் பரலோகத்தின் பிதாவே, இப்போது உம்முடைய குமாரன் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால கத்தாவே, இந்த டிவியை பார்த்து கத்தாவே, ஐயா வியாதியோடு வேதனையோடு இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காய் மன்றாடி செபிக்கிறேன். ஐயா உம்முடைய தழும்புள்ள கரம் உறங்கி வருவதாக ஆண்டவரே, இப்போதே ஐயா உம்முடைய அற்புத கரம் ஒவ்வொரு பிள்ளைகளை தொழும்படியாய் மன்றாடுகிறேன் ஆண்டவரே, ஐயா உம்முடைய தழும்புள்ள கரம் ஒவ்வொரு பிள்ளைகளை தொடுவதாக ஆண்டவரே, இப்போதே சரீரத்தில் ஆரோக்கியம் உண்டாவதாக ஆண்டவரே, தலையிடிகள் ஆண்டவரே, தலை பாரங்கள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நீங்கி போவதாக ஆண்டவரே, இப்போது ஆரோக்கியம் உண்டாவதாக ஆண்டவரே, கத்தாவே அல்சருக்கான ஆண்டவரே, கத்தாவே குடல்ல இருக்கிற எல்லா புண்கள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நீங்கி போவதாக ஆண்டவரே, நெஞ்சறிவுகள் கத்தாவே ஐயா, காட் சம்பந்தம்
சகலமான காரியங்கள் நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால இப்போது நீங்கி போவதாக. ஆண்டவரே, கேன்சருக்காய் மன்றாடி செபிக்கிறேன் ஐயா. ஆண்டவரே, கேன்சரினால் பிடிக்கப்பட்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காய் மன்றாடுகிறேன். ஆண்டவரே, உம்முடைய அற்புதகரம் தொடுவதாக, இப்போதே சுகம் உண்டாவதாக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால இப்போது சுகத்தை பேசுகிறேன், விடுதலையை பேசுகிறேன். ஆண்டவரே, இருளின் வல்லமைகள் நீங்குவதாக, சர்வத்தின் பலவீனங்கள் நீங்குவதாக, நாடி நரம்புகள் தசைநார்களுக்குள்ள ஐயா உம்முடைய அற்புதகரம் பாய்ந்து செல்வதாக. உம்முடைய தொடுதல் உண்டாகட்டும். ஆண்டவரே, பெரும்பாலுள்ள ஸ்திரீ தன்னுடைய வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்ட போது, உம்முடைய வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்ட பொழுது அவளுக்குள்ள தெய்வீக சுகம் உண்டாயிற்று. இப்போது தழும்புள்ள கரம் ஒவ்வொரு பிள்ளைகளை தொடுவதாக. ஆண்டவரே, எப்படிப்பட்ட வியாதியின் கட்டாய் இருந்தாலும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இப்போது சுகம் உண்டாவதாக, ஆரோக்கியம் உண்டாவதாக. ஆண்டவரே, ஐயா உம்மை விசுவாசிக்கிறவள் தேவனுடைய மகிமையை காண்பார் என்று சொன்னீரே, இப்போது அந்த ஆரோக்கியம் உண்டாவதாக. ஆண்டவரே, ஒப்பு கொடுக்கிறேன் ராஜா. ஆண்டவரே, இப்போது குடும்ப சமாதானத்துக்காய் மன்றாடி செபிக்கிறேன். ஆண்டவரே, பிள்ளைகளுடைய அலங்கத்துக்குள்ளே சமாதானமும் ஆரோக்கியம் உண்டாகட்டும், சுகம் உண்டாகட்டும். ஆண்டவரே, ஆசீர்வாதம் உண்டாகட்டும் ஐயா. கணவன் மனைவி பிள்ளைகளுக்குள்ள நல்ல ஒரு அன்பு பெருகுவதாக, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால பிரிவினைகளை உண்டு பண்ணுகிற பொல்லாத பிசாசின் கிரிகள் விலகுவதாக. ஆண்டவரே, சமாதானத்தின் தேவன் நீரே ஐயா. பிள்ளைகளுடைய வாழ்க்கையில சமாதானம் உண்டாகட்டும், ஒரு சந்தோஷம் உண்டாகட்டும். ஆண்டவரே, ஒப்பு கொடுக்கிறேன் ராஜா. இந்த வேளையிலுமாய் தரித்திரத்தின் ஆவிகளை கடிந்து கொள்ளுகிறேன் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால. வேலை இல்லாதபடி கத்தாவே, பண தேவைகளோடு ஏங்கிக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காய் மன்றாடி செபிக்கிறேன் கத்தாவே. ஆண்டவரே, பொண்ணும் வழியும் உம்முடைய சொன்னீரே ஐயா. இந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையில நெருக்கங்களின் விடுதலை உண்டாவதாக, ஒரு ஆசீர்வாதம் உண்டாவதாக ஐயா. நல்ல வேலை வாய்ப்புகளை உண்டு பண்ணுவீராக, பிள்ளைகளுடைய கையின் பிரயாசங்களை ஆசீர்வதிப்பீராக. ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே, இவர்கள் தேவைகள் ஒவ்வொன்றும் சந்திக்கப்படட்டும். ஆண்டவரே ஐயா, இந்த டிவி நிகழ்ச்சியை பார்க்கிற போதே இந்த குடும்பங்களுக்கு ஒரு ஆரோக்கியம், ஆண்டவரே சமாதானம், ஒரு ஆசீர்வாதம் உண்டாகட்டும். பிள்ளைகளுடைய வாழ்க்கையில விடுதலை உண்டாகட்டும், அசுத்தாவில் கிரிகள் நீங்கி போவதாக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால பிசாசனுடைய கட்டுகளை உடைக்கிறேன் ஆண்டவரே. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அசுத்தாவின் கட்டுகளுக்கு விடுதலை உண்டாவதாக. ஒப்பு கொடுக்கிறேன் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் செபிக்கிறேன் என் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். நீங்கள் கேட்ட தேவ செய்தியும் ஜெபமும் நிச்சயமாகவே உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும் என்று நம்புகிறோம். அடுத்த வாரத்திலும் இதே வேளையிலே உங்களை சந்திப்போம். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக, ஆமேன். நீங்கள் இப்பொழுது கேட்ட தேவ செய்தியானது உங்களுக்கு மிகவும் ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் என நம்புகிறோம். நீங்கள் மேலும் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை அறியவும், விடுதலையை பெற்றுக்கொள்ளவும், எள்ளி நினைங்காத ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளவும் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி: டொரண்டோ ரிவைவர் காஸ்பல் சர்ச், 2721 மார்க்கம் ரோட், யூனியன் 19. தொலைபேசி இலக்கங்கள் 9058399476 ஓர் 4168290375. எமது ஆராதனை நேரங்கள் பிரதி ஞாயிற்றுக்கிழமை தோறும் காலை 10 மணிக்கும் மாலை 5:30 மணிக்கும் விசேட ஆராதனைகள் நடைபெறுகின்றன. பிரதி வியாழக்கிழமை தோறும் மாலை 7 மணிக்கு விடுதலை ஆராதனை நடைபெறுகின்றன. உங்கள் அனைவரையும் அன்புடன் அழைக்கிறோம். நீங்கள் அனைவரும் வந்து தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்ளுங்கள். டொரண்டோ எழுப்புதல் சுவிசேஷ சபையின் ஊழியங்கள். சிறு பிள்ளைகளை என்னிடத்தில் வருவதற்கு இடம் கொடுங்கள், அவர்களை தடை பண்ணாதிருங்கள், பரலோக ராஜ்யம் அப்படிப்பட்டவர்களுடையது என்ற வார்த்தை கிணங்க ஞாயிற்றுக்கிழமைகளில் காலை 9 மணிக்கு 3 வயதிலிருந்து 15 வயதுக்குட்பட்ட பிள்ளைகளுக்காக ஓய்வு நாள் பாடசாலை நடத்தப்பட்டு வருகிறது. வேதாகமத்தை கற்றுக் கொடுத்து கிறிஸ்துவின் அன்பிலும் ஐக்கியத்திலும் சிறுவர்களை உருவாக்குவதே இதன் நோக்கம். பிள்ளைகளுக்கு கொடுக்கப்பட்ட தாளந்துகளை தேவநாமத்தின் மகிமைக்காய் பயன்படுத்தும் வண்ணமாக தேவனை பாடி ஆராதிக்க ஒரு சேனியை சிறு வயதிலேயே உருவாக்க வேண்டும் என்று சிறுவர் பாடல் குழாம் என்று ஆரம்பிக்கப்பட்டு வருகிறது. ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைகளிலே தேவனை பாடி ஆராதித்து மகிமைப்படுத்துகிறார்கள். பிள்ளைகளில் ஆளுமையை விருத்தி செய்யும் வண்ணமாக இம்மாதத்தின் 2வது சனிக்கிழமைகளில் மாலை 5 மணிக்கு சாமுவேல் சர்வர் கலாகம் ஒன்று நடாத்தப்பட்டு வருகிறது. தையல், சமையல், கலை, நுண்கலை என்று பல்வேறு வகைகளிலும் பிள்ளைகளை உருவாக்குவதே இதன் நோக்கம். பிள்ளைகள்
ஆளுமையிலே வளர்ந்து அறிவிலே விருத்தி அடைவதன் நோக்கத்தோடு அவர்களுக்கு விசேஷ நிகழ்வுகள் ஒழுங்குபடுத்தப்பட்டு வருகிறது. வருஷந்தோறும் ஆகஸ்ட் மாதத்திலே விடுமுறை வேதாகம பாடசாலையும் நடாத்தப்பட்டு வருகிறது. வளர்ந்து வரும் பிள்ளைகள் வாலிபர்களாய் வருகிற பொழுது இப்பாருலகிலே அவர்கள் வழிதவறி போகக்கூடாது என்ற நோக்கத்தோடு ஒரு வாலிபர் சீனை உருவாக்கப்பட்டு வருகிறது. இந்த வாலிபர் ஐக்கியமானது ஞாயிறு ஆராதனைகளிலும் சபையின் ஊழியங்களிலும் அவர்கள் தங்களை முழுவதுமாய் ஈடுபடுத்தி தேவனுக்காய் வைராக்கியமாய் சேவை செய்து வருகிறார்கள். சுவிசேஷ ஊழியங்களிலே, வைத்தியசாலை ஊழியங்களிலே வாலிபர்கள் ஐக்கியமாய் இணைந்து தேவ நாமத்தை மகிமைப்படுத்துகிறார்கள்.